السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தொடர் தலைப்பின் கீழே முக்கியமான சில சம்பவங்களையும் அதனை ஒட்டி நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மாவீரராக கருதப்படக்கூடிய, ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர் தான் ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நபித்தோழரை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நபித்தோழர். வீரத்திலும் சரி நற்குணத்திலும் சரி இன்னல்களை சகித்துக் கொள்ளக்கூடிய பொறுமையிலும் சரி எல்லா நபித்தோழர்களையும் விட ஒரு படி மேல போய் உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக கூட இந்த ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும். ஆனா இந்த நபித்தோழர் எடுத்துக்கொண்டா அவருடைய சிறப்பு அம்சங்களை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீர புலியாக, எதிரிகள் முன்னாடி சரணடையாமல் சத்திய மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக, உயிரே போனாலும் சரி என்ன நீங்க நரபலி கொடுத்தாலும் பரவாயில்லை நான் இந்த மார்க்கத்தை விட்டு கொஞ்சமும் வந்து நகர மாட்டேன், கொஞ்சமும் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக குரல் கொடுத்த ஒரு நபித்தோழர் தான் ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொருத்தரும் இந்த பேரை நன்றாக மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பல நபித்தோழர்களுடைய பெயர்களை நாங்கள் அறிந்திருப்போம். ஒரு சில நபித்தோழர்கள் விசேடமானவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் என்னதான் இந்த உலகத்தில் சாதிச்சு கொண்டிருக்கிறோம், என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்கிறான், ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹு தஆலா பாராட்டி பேசுறான் என்று நாங்கள் நினைப்பதுண்டு. ஆனா உண்மையிலே அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற நேரத்தில் கண்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்காது. அவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நபித்தோழர்கள் இருப்பார்கள். அதிலையும் இந்த ஹுபைப் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் விசேடமான ஒரு நபித்தோழராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவர் வந்து மதீனாவை சேர்ந்த ஒருவர், மதீனா வாசி, அன்சாரிகள் ஒருவர். மக்கா வாசிகள் முஹாஜிர்கள் இன்னல்கள் துன்பங்களை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஒரு புகலிடமாக மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிர்கள் என்றும், ஹிஜ்ரத் செய்த நபித்தோழர்களுக்கு கை கொடுத்து உதவிய நபித்தோழர்களும் அன்சாரிகள் என்று நாங்கள் சொல்வோம். அந்த அன்சாரிகள்ல முக்கியமான ஒருவர் தான் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த நேரத்திலிருந்து ரசூலுல்லாஹை அடிக்கடி வந்து சந்திப்பாரு, மார்க்க செய்திகளை விளக்கங்களை கேட்டு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். பிறகு யாரெல்லாம் மக்கால இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கும் இவர் தயாரானார். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபித்தோழர். அவருடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறது அப்படியே கொண்டு போறாங்க. ரசூல்லா மதீனாக்கு ஹிஜ்ரத் சென்று இரண்டாவது ஆண்டுல பத்ர் போர் நடக்குது. இந்த பத்ர் போர் என்பது உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஒரு போர். முஸ்லிம்கள் படுபயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்றாங்க. காஃபிர்கள் மமதையில் மூழ்கி இருந்த காஃபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமாக பத்ர் போருடைய தோல்வி அமைந்தது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் போற்றி புகழ்ற ஒரு போராக பத்ர் போர் இருந்தது. அந்த பத்ர் போரிலும் பங்கு பெற்று இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து எதிரிகளை கடுமையாக வந்து தாக்கிய ஒருவர் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம்கள் பத்ர் போர்ல வெற்றி பெறுறாங்க. பிறகு பத்ர் போர்ல
இருந்து அவங்க முஸ்லீம்கள் திரும்பி வர்ற ஒரு நேரத்துல முக்கியமான மக்கா வாசிகள்ல தலைவர் ஒருவன் தான் ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்று சொல்லக்கூடியவன். கடுமையான இஸ்லாமிய விரோதி, கடு பயங்கரவாதி, முஸ்லிம்களை கருவறுக்கணும் என்றதிலே குறி பார்த்தவன். அந்த அளவுக்கு இருந்த இந்த ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்பவனுக்கு நேரடியாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதல்ல இவர் வீரர் தானே, இவர் சக்தி வாய்ந்தவர் தான், இவர் கோழையெல்லாம் கிடையாது, கவியர் கூட, ஒரு கவி வேற பாடுவாரு, கலைநயமும் இருக்குது. இந்த மல்யுத்தமும் எந்த யுத்தத்துக்கும் தயாரானவர் தான், மல்யுத்தத்துக்கும் தயாரு, நேரடி களத்துல குதிக்கிறதுக்கும் தயாரான ஒரு நபித்தோழர். ஹாரிஸ் இப்னு ஆமீரோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அதுல வந்து அவங்க ஏற்கனவே தாண்டில் இருக்கிறாங்க, நாங்க பத்ர் போர்ல தோத்துட்டோம், பின்வாங்கி போற நேரத்துலதான் இந்த சந்திப்பு நடக்குது. அதுல வாய் தகராறாகுது. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்பவனை கொலை செய்து விடுகிறார். போர் வந்து இன்னும் ஊர் வந்து சேரும் வரைக்கும் போர் தான், கொலை செய்து விடுகிறார். இந்த செய்தியும் மக்கால தீயா பரவுது. இந்த ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்பவர் ஒரு முக்கியமான கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர். இவரை வந்து யாரு கொலை செஞ்சிட்டாங்க? ஹுபைப் கொலை செஞ்சிட்டாரு. எனவே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஏற்கனவே பத்ர் போர்ல தோல்வியடைந்த காண்டில் இருக்கிறவங்க தன்னுடைய இனத்தாரில் முக்கியமான ஒரு குல தலைவரை கொலை செஞ்சவர் என்ற வகையில ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களையும் குறிவைக்கிறாங்க. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் ஹுபைப் நம்முடைய கையில வசமா மாட்டிக்கொள்வான், மாட்டிக்கொள்ற நேரத்தில் ரெண்டுல ஒன்று நாங்கள் பார்த்துருவோம் என்ற அளவுக்கு அவங்க கூடுதலான கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் பற்களை கடித்துக் கொண்டு காலத்தை கழித்துக் கொண்டு இருந்தார்கள். இப்ப பத்ர் போர் முடிஞ்சிருச்சு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மனநிறைவு. ஏனென்றா இவ்வளவு காலம் அடி வாங்கினவங்க, இஸ்லாமிய ஆட்சி அமைந்த பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இருந்தாலும் எதிரிகளை தாக்கி விட்டார்கள். எனவே முஸ்லிம்கள் பலம் அடைகிறாங்க. அப்ப ஒரு நாடு கட்டமைப்பை சரியா உருவாக்கி கொள்ளணும், இஸ்லாமிய அந்த ஆட்சி முறையை சரியா நிலைநிறுத்தணும் என்றதுக்கான ஏற்பாடுகள், சகல ஏற்பாடுகளும் நடக்குது. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு யோசனை, ஏன்னா பத்ர்ல நாங்க கொடுத்த கூடு காபிர்கள் வந்து காலத்துக்கு மறக்க மாட்டாங்க, எப்பையும் பழி வாங்கலாம். ரிவைண்ட், அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாஹிலியா கால மக்கள் ஹவுஸ் கதிரச் என்ற குலத்தார் சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் வருட கணக்குல சண்டை பிடிப்பாங்கன்னு நாங்க படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு பத்ர் போர்ட தோல்வி அவங்க தாங்கிக் கொள்வாங்களா? திருப்பி கொடுக்கணும், பதிலடி அடிக்கணும் என்பதுல கவனமாவே இருப்பாங்க. இதை ரசூலுல்லாஹும் யோசித்துக் கொள்கிறார்கள், திரும்பவும் மதீனாவை தாக்கலாம், அதற்கு நாங்கள் ஆயத்தமாகணும் என்றதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உளவு படையை உருவாக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஒன்று, இஸ்லாமிய உளவு படையோட உருவாக்கி அதுல 10 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறாங்க. அந்த 10 பேர்ல ஆசிம் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய புதல்வர் ஒருவர் இருக்கிறார் ஹாசிம் என்று. இவருடைய தாய் வழி பாட்டனராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் ஆசிம் இப்னு சாபித் என்பவர், மூத்த ஒரு நபித்தோழர், நல்ல இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த ஒருவர். அவரை தலைவராக்கி 10 பேர் கொண்ட குழுவுல அவரை தலைவராக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துக்கு, ஊருக்கு அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? அவங்க போறாங்க உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு அனுப்பி அங்க இருந்து நீங்க என்ன செய்யுங்க, மக்கால இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்றதை பார்த்து அவங்க போருக்கு தயாராகுகிறார்களா, நம்மளை திருப்பி தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்களா என்றதை வந்து தகவல் அனுப்பி வைங்க என்று சொல்லி இந்த குழு அனுப்புறாங்க. அந்த குழுவும் போகுது. இதுல ஹுபைப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இந்த 10 பேர்ல போயிட்டு அந்த குழு என்ன செய்யறாங்க, உஸ்மான் என்ற இடத்துல தங்கி அந்த செய்திகளை சேகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது இந்த செய்தி அந்த பனூ லஹியான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையினருக்கு செய்தி போல சேருது. பனூ லஹியான் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னா அந்த மக்காவாசிகள் ஒரு முக்கியமான கோத்திரம். அவங்களுக்கு செய்தி வருது, உணவு பார்க்கறதுக்கு மதீனால இருந்து ஒரு டீம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது, அப்ப இவங்களை வந்து கருவறுக்கணும் என்று சொல்லி 200 மேற்பட்ட போர் வீரர்களை கூட்டி கொண்டு அழைச்சு கொண்டு இந்த 10 பேரை கொல்றதுக்கு ரெடி ஆகி வர்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க அத்வா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் தங்குறாங்க. இவங்க இருக்கிற இடத்த வந்து டார்கெட் பண்ணிட்டு அவங்க அந்த பாலைவனத்துல நடக்கும் போது கால் அடிச்சுவடுகள் இருக்குமே, இதை ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். வரும் பொழுது சில இடங்கள்ல பேரிச்சம்பலத்துடைய கொட்டைகள் கிடக்கிறது. அரபிகள் வந்து பேரிச்சம்பலத்துல எக்ஸ்பர்ட் தானே, எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க இந்த பேரிச்சம்பலங்களுடைய கொட்டைகளை பார்த்து ஹாதா தம்ரு யத்ரிப்,
இந்த பேரிச்ச பழம் எந்த பேரிச்ச பழம் இது மதீனாவின் பேரிச்ச பழங்கள் கொட்டையை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க பேரிச்ச பழம் இருக்குது அதுல கொட்டை இருக்குது இது மதீனால தான் இதை பயன்படுத்துவாங்க ஒரு சில பேரிச்ச பழங்களும் விழுந்து கிடந்திருக்கும் அதை பார்த்து மதீனாவாசிகள் வந்த இடம் இதுதான் என்று சரியா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அதியா என்ற இடத்துல இந்த பத்து பேர் இருக்கிறத அவங்க காண்றாங்க சஹாபாக்களின் எதிரிகள் பின்தொடர்றதை விளங்கி ஒரு உயரமான இடத்துல போய் ஒளிஞ்சு கொள்றாங்க என்ன இவங்க போருக்கு வரல இங்க வந்து தகவல் சேர்க்க கடை வந்து கிளம்பி வருதான்றது பார்க்கலாம் இஸ்லாமிய நாட்டிலயோ எல்லா நாட்டிலயும் உளவுத்துறை என்ன இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க உளவுத்துறை வந்து நம்மளை துரத்தி துரத்தி விசாரிச்சா அது ஒரு பெரிய மண்டை குத்தாட்டங்களா யோசிப்பான் எல்லா நாடும் வைப்பாங்க உளவுத்துறைய ரசூலாவே வச்சாங்களே எதுக்கு பாதுகாப்புக்கு அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அவங்க பார்த்துக் கொள்வாங்க ரசூலா மதீனாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி தேசிய பாதுகாப்பு என்னன்றது பார்த்தாங்க அதுக்குதான் இந்த உளவு படை இவங்க போய் அந்த இடத்துல இருக்கிறத இப்ப காஃபிர்கள் கண்டுட்டாங்க ரவுண்ட் அப் பண்ணியாச்சு ரவுண்ட் அப் பண்ணி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அன்சிலு வஅதௌனா பிஐதீகும் வலக்குமுல் அஹ்து வல் மீசாக் கீழே இறங்குங்க நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றோம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம் உடன்படிக்கை செய்து கொள்வோம் வலா நத்துல் மின்கும் மஹதா உங்கள யாரையுமே நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள் சொன்ன உடனே ஆசிம் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அவர்தான் இந்த படையிட தலைவர் அவர் சொல்கிறார் அம்மா அன்ன ஃபவல்லாஹி லா அன்ஸினு யௌம ஃபீ திம்மதி காஃபிர் காஃபிருடைய உடன்படிக்கை எல்லாம் நம்பி நானே இறங்க மாட்டேன் இவங்களை நம்ப இயலாது இவங்களோட உடன்படிக்கை எல்லாம் உறுதியானது இல்லை ஏமாத்துவாங்க எனவே நாங்க இருக்கிற இடத்துல இருந்து சேஃப்டியாக பார்ப்போம் என்று சொல்றாங்க ஆனா அவர் ஒரு துஆ கேட்கிறார் அல்லாஹும்மா அக்பிர் அன்னா நபியக இறைவா எங்களுக்கு நடந்திருக்கிற இந்த கதிய நபிக்கு நீ அறிவித்து விடு என்று இப்ப மெசேஜ் கொடுக்க வழி இல்லை கைவசமா மாட்டிக்கொண்டோம் சுற்றி வளைச்சிட்டாங்க இறங்க சொல்றாங்க நம்பி இறங்கவும் முடியாது கொலை செய்யப்பட போறோம் என்றது உறுதியாகிருச்சு உடனே அவங்க துவா கேட்கிறாங்க ஆசிம் பின் சாபித் அலி அல்லாஹ் அவங்க துவா கேட்கிறாங்க இறைவா நம்பிக்கை இந்த செய்தியை அறிவிச்சிரு நாங்க மாட்டிக்கொண்டுட்டோம் அப்ப அல்லாஹ் வந்து வஹி மூலம் அறிவிப்பான் என்ற நம்பிக்கையில அவங்க துவா செய்யறாங்க அப்ப இவங்க முடியாதுன்றாங்க கீழே இறங்க முடியாது என்ற உடனே கீழ இருந்து அம்பெய்யறாங்க 200 பேர் வந்திருக்கிறாங்க டார்கெட் பண்ணி அடிக்கலாமா இல்லையா 10 பேர் தானே கொசு அடிக்கிறமா அடிச்சிடலாம் 10 பேரை டார்கெட் பண்ணி அடிக்க 7 பேர் ஆன் தி ஸ்பாட் ஆசிம் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் உட்பட 7 நபித்தோழர்கள் அந்த இடத்திலே சஹீதாக்கப்படுகிறார்கள் மீதம் 3 பேர் 3 பேர்ல ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தசிமா என்று சொல்லக்கூடிய ஒரு இப்னு தசிமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழர் அவருடைய பேர் வரல 3 பேர் இவங்க என்ன பண்றாங்க சரி நாங்க கீழே இறங்குறோம் ஆனா நீங்க உடன்படிக்கையை காப்பாற்றணும் என்று சொல்லி ஒப்பந்தத்தின் கீழே கீழே இறங்கி விடுகிறார்கள் இறங்கி விட்ட உடனே அந்த காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்க அவனோட புத்தியை காட்டுவாங்களா இல்லையா இறை நிராகரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை நாணயம் நேர்மை வாக்குறுதி பேணணும் என்ற தன்மைகள் இருக்குதா இந்த காலத்துல முஸ்லிம்கள் கிட்ட இல்ல அது வேற விஷயம் அந்த காலத்துல காஃபிர்கள் கிட்ட அதை எதிர்பார்க்கவே முடியாது அவங்க இதெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க உடனே கீழே இறங்கின உடனே கொலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா கயிறு வச்சு உடனே கட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க இவங்களை 3 பேரையும் சரண்டர் ஆகணும் என்றதுக்காக கயிறு வச்சு கைகளை எல்லாம் கட்டணும் எனும் போது அந்த 3வது நபர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஃபகால ரஜுலு ஸாலிஸ் ஹாதா அவ்வலுல் ஹஜ்ரி இதா முதலாவது நம்பிக்கை துரோகம் ஒன்னும் பண்ண மாட்டேங்களே இப்ப வந்து கைகளை கட்டுறீங்களே என்னென்னமோ பண்றீங்களே முதலாவது நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் வல்லாஹி லா அஸ்பஹுக்கும் இன்னலி ஃபி ஆவுலாயில் உஸ்வத்துன் யுரீதுல் கத்லா ஏற்கனவே எங்களுடைய 7 பேரை நீங்க போட்டு தள்ளிட்டீங்க உங்களை எல்லாத்தையும் இனிமேல் நம்பி என்னால வர முடியாது என்ன விட்டுருதுன்றாங்க என்ன இவங்க போருக்கும் வரல அதனால இவங்களுக்கு டிமாண்ட் வைக்கலாம் போருக்கு வந்தா தான் நேரடியா சண்டை இல்லாடி தனிப்பட்ட தகராறா இருக்கணும் ரெண்டும் இல்லையே அதனால டிமாண்ட் வைக்கலாம் பயந்து சொல்லல இது இல்ல நீங்க சொல்றத நம்பி வந்தோம் ஆனா இப்படி பண்றது சரியில்லை விட்டுருங்க சொன்ன உடனே இல்ல நீ வரணும் நாங்க சொல்ற இடத்துக்கு வரணும் என்று கூப்பிடும் பொழுது அவர் முடியாது என்று மறுக்கிறார் அந்த இடத்துல அந்த 3வது நபரையும் கொலை செய்து விடுகிறார்கள் அவரும் சஹீதாகி விடுகிறார் இப்ப யாரு இப்னு தசிமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மட்டும்தான் மிச்சம் அந்த 2 பேர் அப்படியே கட்டி இழுத்து கொண்டு போய் மக்கால விற்பனைக்கு வைக்கிறார்கள் அடிமைகள் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அடிமைகள் ஆக்குவாங்க தானே
சந்தையில விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட உடனே இவரை யாரு வந்து வாங்குவாங்க? உடனடியாக என்ன செஞ்சாங்க? சந்தையில வச்ச உடனே அந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடியவருடைய குலத்தார் இருக்கிறாங்களே, அவருடனே அவங்க உடனே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு விலைக்கு வாங்கி கொடுறாங்க. இவரை தந்துருங்க நமக்கு எதுக்கு? ஏற்கனவே நம்ம தலைவனை போட்டு தள்ளிட்டாலே அதுக்கு பழி வாங்குதல் உண்டு. இவரை என் கைக்கு தந்துருங்க, எங்க கைக்கு தந்துருங்க என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அந்த குலத்தார் எடுக்க அந்த மத்த சாபியை இப்னு தஸிமா ரலியல்லாஹு அவர்களை வேறொரு சாரார் எடுத்துக்கொள்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பனூ லஹியா என்ற குலத்தை குலத்தில் ஹாரிஸ் இப்னு ஆமிரை கொலை செய்த குற்றத்திற்காக பலி கொடுப்பதற்காக பழி வாங்குவதற்காக கைதியாக வாங்கப்படுகிறார் போகிறார். அவர் ஒன்றும் பயப்படல, அப்படியா எடுத்துட்டு போங்க பிரச்சனை இல்லைன்றாரு. அப்ப அவர் என்ன கேட்கிறாருண்டா, இவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க, ஒன்று கூடி இவர் தான் நம்ம தலைவரை போட்டு தள்ளினோரோ, இவருக்கு ரெண்டு ஒன்று பாத்துறணும், இவரை வந்து நாங்கள் கொலை செஞ்சிடணும் என்று முடிவு செய்யறாங்க. அப்ப இவர் சொல்கிறார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இஸ்திகார மின்ஹா மூசா. அவர் அவங்ககிட்ட ஒரு சவரக்கத்தியை கேட்டார். அரபுல மூசான்றது தெரியுமா? சவரக்கத்தி, இது சேவிங் பிரேட் இருக்குது, அந்த கத்தி என்ன சொல்லுவாங்க அது, அந்த சிங்களத்தில் என்ன சொல்லுவாங்க, டெலிபிகே. டெலிபிகே கேட்கிறாரு, அதுக்கு தான் அரபுல மூசான்றை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து பேர் அரபு பேர் இல்லை, அது ஹீப்ரு மொழி பேர். அந்த மூசான்றது வேற அர்த்தம். அரபுல மூசான்றது என்ன சொன்னா டெலிபிகேக்கு சொல்லுவாங்க. சவரக்கத்தி கேட்கிறாரு, கேட்டு தன்னுடைய அந்தரங்க ரோமங்களை எல்லாம் கலைத்து கொண்டு தூய்மை அடைந்து கொள்கிறார். அந்த கத்தி அவருடைய கையில் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை, என்னுடைய ஒரு மகள் இருந்தார், அந்த மகளை அவர் தன்னுடைய மடிக்கு எடுத்துக்கொண்டார். அவர் அந்த நேரத்தில் இருக்கும் போது நான் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், இவர் மகளை கொண்டு அவர் இவங்களோட மகள் போகும்போது கத்தியின் கையில மகளை எடுத்துக்கொண்டு இப்படி கையில வச்சு கொடுறாரு. இவங்க பயப்படுறாங்க, காஃபிர்கள் தான் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? உடனடியாக என்னுடைய மகளை கொலை செய்து விடுவார்களோ என்று பயப்படுறாங்க. அப்படி நாங்க பயந்து கொண்டிருக்கிறத பார்த்து அவர் கேட்கிறார், தஹ்சைன அன் அக்துலஹு மா குன்து லஃஅல் தாலிக், நீங்க நான் அவரை கொலை செஞ்சிருவேன் என்று பயப்படுறீங்களா? மா குன்து லஃஅல் தாலிக், அப்படி ஒரு நாளே நாங்க செய்ய மாட்டோம் அப்படி என்றார். அப்படி செய்யற ஆக்களா நாங்க? நாங்க யாரு? முஸ்லிம்கள். ஏனைய வந்து நீங்க கொலை செய்யறதுக்கு கொண்டு வந்ததுனால, பழி வாங்குறதுக்கு கொண்டு வந்ததுனால, உங்களோட சிறுமியை கொலை செஞ்சுட்டு நான் திருப்தி அடைவேன் என்று நினைக்கிறீங்களா? கேட்கிறார் ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு, இந்த காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவங்க குண்டு வைக்கிறாங்களே, எரும மாடிகள், இஸ்லாமிய பேர் தாங்கிகள், அவங்களுக்கு அது ஒரு பாடமா இல்லையா? காஃபிர்கள் குழந்தைய கொலை செய்யலாமா? தெலுங்கு அவங்களுக்கு காஃபிர்களுடைய குழந்தைகளையும் காஃபிர்களுடைய விவரம் இல்லாத மனிதர்களையும் குண்டு வச்சு தாக்கி கொலை செஞ்சாதான் ரத்தப்பழி தேர்த்து கொண்டாதான் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கிறார்களே, அது எவ்வளவு படு முட்டாள்தனமான ஒரு நிலைப்பாடுன்றது விளங்குது இல்லையா? அவர் அந்த செல்லத்துக்காக ஒரு சிறு குழந்தையை கண்ட நேரத்தில் அந்த குழந்தைய ஆசையோட மடியில வச்சு கொள்றாரு. இவ்வளவு தான் நடந்துச்சு. அவர் சொல்கிறார், நான் அப்படி செய்ய மாட்டேன், வல்லாஹி மா ரஐது, அவங்க சொல்றாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க, வல்லாஹி மா ரஐது அசீரன் கத்து ஹைரன் மின் ஹுபைப், இந்த ஹுபைப போல ஒரு நல்ல கைதியை என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்ததே இல்லை என்று அந்த பெண்மணி சொல்கிறார். டீசன்ட் டிசிப்ளினா பாருங்க. இவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க? குழந்தைய எடுத்து கத்திய சவர கத்திய களத்துல வச்சு என்னை விட்டு இல்லாட்டி குழந்தைய கொலை செஞ்சிருவேன் என்று எஸ்கேப் ஆகியிருப்பாங்களா இல்லையா? ஹுபைப் ரலியல்லாஹுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இந்த மாதிரி கோழைகள் அல்ல முஸ்லிம்கள். ஒரு சிறுமியையோ ஒரு சிறு குழந்தையோ பலிக்கடாவாக்கி உயிர் தப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கோழை பரம்பரையில் நாங்கள் இல்லை என்பதை நிலைநிறுத்திய ஒரு நபித்தோழர் ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த பெண்மணி சொல்கிறாள், அல்லாஹ் மீது சத்தியமாக அவங்க அல்லாவை நம்புவாங்க தானே, மக்கத்துக்கு ஆசிரியர் அல்லாவை நம்புவாங்க, ஆனா வேற வேற தெய்வங்களையும் வணங்குவாங்க, அதனால தான் அவங்களை முஸ்லிக்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, வல்லாஹி லக்கது வஜத்துஹு யௌமன் யாக்குலு மின் கித்ஃபின் இனமின் ஃபீ யதிஹி, அவருடைய கையில ஒரு நாள் நான் பார்த்தேன் பேரிச்ச அந்த என்னது திராட்சை பழங்களை கையில் வைத்துக் கொண்டு இருந்தார், சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார். அது எப்படி சாத்தியம்? அவருடைய கைகளும் அவர் அவங்க சொல்றாங்க, அவருடைய கையில பேரி திராட்சை பழம் இருந்தது, அவருடைய கைகள் இரும்பினால் விலங்கிடப்பட்டு இருந்தது.
அவருக்கு போய்ட்டு பலம் பறிக்கிறதுக்கெல்லாம் சுதந்திரம் இல்ல ஆனா அவருடைய கையில பலம் இருந்ததை நான் பார்த்தேன் தமா விமக்கத்த மின் தமரின் அந்த காலத்திலே மக்கால ஈச்சப்பழம் பேரிச்சம் பழம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலப்பகுதியும் இல்லை ஆனா கையில பலம் இருந்துச்சு ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்குது அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அல்லாஹ் உணவளிக்க நாடி இருப்பான் அதனால அந்த பழத்தை கொண்டு வந்து கையில சேர்த்திருப்பான் காஃபிர் பெண்மணியே பதறிக்கொண்டு திடுக்கிட்டு கொண்டு ஆச்சரியத்தை உணர்கிறார்கள் என்ன இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு அதுக்கு பிறகு அந்த பெண்மணியே சொல்றாங்க வகானத் தகூல் அந்த பெண்மணி சொல்லக்கூடியவளாக இருந்தால் இன்னஹு லரிஸ்குன் மினல்லாஹி ரஸகஹு ஹுபைபா அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த உணவு அது அல்லாஹ் தஆலா ஹுபைபுக்கு ரிஸ்காக வழங்கியது என்று காஃபிர் பெண்மணியே சொல்லிக் கொண்டிருந்தாள் மார்க்கத்துக்காக தீனுக்காக இஸ்லாத்துக்காக உறுதியாக களம் இறங்கி நிற்கும் பொழுது அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் பசியில பட்டியல எங்களை வாடவிட மாட்டான் அல்லாஹ் எங்களை ஒன்றுக்கும் உதவாது என்ற நிலையில அல்லாஹ் அலட்சியமாக இருந்து விட மாட்டான் அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான் யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அஞ்சுவது மட்டுமா வேணும் இறை நம்பிக்கையில் திளைத்திருப்பது மாத்திரம்தான் வேணும் அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யணும் என்று முடிவெடுத்துட்டாங்க கொலை செய்யறதா இருந்தா ஹரத்துல எல்லைக்குள்ள கொலை செய்ய முடியாது எல்லைக்கு வெளியே தான் கொண்டு போகணும் என்ற ரத்த பழி வாங்குதல் ஹரத்துக்குள்ளே தடை செய்யப்பட்டது அது காஃபிர்களும் அந்த காலத்துல கடைபிடிச்சாங்க அவரை கொண்டு போயாச்சு ஒரு மரத்துல சிலுவையில் அறைவதை போல் அறைவதற்குரிய ஏற்பாடு நடக்குது அதுக்குள்ள அவரை கொடுமை செய்யறதெல்லாம் நடக்குது அதுக்கு முன்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க தருனி அர்கா ரக்அத்தைன் எனக்கு ரெண்டு ரக்அத் தொழ வேண்டும் அதற்கு பெர்மிஷன் தருவீர்களா எந்த டைம்ல என்ன கோரிக்கைன்னு பாருங்களே இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு நினைவில் வருமா அதாவது கடைசி ஆசை என்னன்னு கேட்டா நான் கொலை செய்யப்படாமலே வாழ வேண்டும் எனக்கு தண்டனை நிறைவேற்றப்படாமலே நான் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு சொன்னா கடைசி மட்டும் வாழ்றதுக்கு தான் மனுஷன் யோசிப்பான் கேட்பாங்களே தூக்கு கைதி கிட்ட கடைசி ஆசை என்ன அவன் என்ன சொல்லுவான் எனக்கு முந்திரப்பழம் வேணும் எனக்கு டஃபி வேணுமெண்டா கேட்பான் ஏதாவது அவனோட வாழ்க்கையில முக்கியமான ஒன்றை யோசிப்பான் அது நிறைவேற்ற முடியுமான்னு பார்ப்பாங்க கன்சிடர் பண்ணுவாங்க உயிர் வாழ்வதற்கு ஏதாவது வழி இருக்குதா என் கோரிக்கைக்குள்ள அதை சொல்வலாமான்னு எல்லாரும் யோசிப்பான் குபை பொழியல்லவன் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு வாழ்க்கை பிச்சை எதுவும் கேட்கவில்லை என்னை வாழ விடுங்க என்னை நல்லவராக காண்பீர்கள் உங்களுக்கு நான் பக்கச்சார்பாக இருப்பேன் உங்களோடு ஒருவனாக நான் மாறிவிடுவேன் என்று மண்டியிட்டு கேவலமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை அவர் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா ஏற்கனவே சவரக்கத்தியை எடுத்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டார் எதற்காக தான் சஹீதாக போவது அவருக்கு தெரியும் தான் சஹீதாகின்ற நேரத்தில் என்ன காஃபிர்கள் எனக்கு எதுவுமே நல்லது பண்ண மாட்டாங்க அடக்கம் நல்லடக்கம் செய்ய மாட்டாங்க எனக்கு கஃபன் இட மாட்டாங்க என்ன குளிப்பாட்ட மாட்டாங்க என்னை முறப்படி அடக்க மாட்டாங்க நான் இறைவனை சந்திக்கின்ற நேரத்தில் தூய்மையான ஒருவனாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் அந்த நபித்தோருடைய உள்ளத்தில் இருந்தது அதுக்குதான் சவர கத்தி தொழுறதுக்கு ரெண்டு ரகத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க தொழுகிறார் தொழுது விட்டு கேட்கிறார் லவ்லா எனக்கு கொஞ்சம் நீங்க என்ன பத்தி நீங்க தவறான ஒரு எண்ணம் மாத்திரம் உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளாவிட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீட்டி நிறுத்தி நிதானமாக இந்த ரெண்டு ரக்காத்தை தொழுந்திருப்பேன் என்றாங்க நீங்க என்ன நினைப்பீங்க நான் ஒரு கோளை மரணத்துக்கு பயந்தவர் அந்த மரண பயத்தில் பீதியில் தான் தொழுகையை நீட்டுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது அதுக்காகத்தான் சுருக்கா தொழுந்தன்றாங்க இல்லைன்னா நீட்டி கொஞ்சம் நிதானமா ராகத்தா இறைவனை தொழுதிருப்பேன் தொழுது விட்டு உடனடியாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அதுதா இறைவா இவங்க எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ இறைவா இப்படி ஒரு தைரியசாலி என்று பாருங்க சொல்றாங்க என்ன ஒரு வீரன் இவங்களை பத்தி தானுங்க நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் ஒரு கொள்கைக்காக ஒரு லட்சியத்துக்காக போராடக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தால் ஹுபைபுடைய பேர் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் லட்சிய வீரர் லட்சிய போராளி
மரணத்துக்கு அஞ்சாதவர் அல்லாஹ்வை சந்திப்பதை மாத்திரம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து இறுதி தருணத்திலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தவித்தோழர். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு, சுப்ஹானல்லாஹ். பிறகு அவர் சொல்கிறார், மா உபாலிஹி அக்துல் முஸ்லிமன், நான் ஒரு முஸ்லிமாக மரணிப்பதில் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த சந்தோஷத்தை பாருங்களேன். நான் முஸ்லிமாக மரணிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அலா ஐ சிக்கின் காணனில்லாஹி மஸ்ஐ, நான் பூமியில எங்க மரணித்தாலும் என்னுடைய மரணம் இறைவனுடைய அன்புக்காக என்று இருக்கும் பொழுது எனக்கு என்னதான் பிரச்சனை? என்னுடைய மரணம் எதற்காக? இறைவனுடைய நேசத்துக்காக. அப்படி என்றால் நான் பயப்பட வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. குர்ஆன் வருது, குல் إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நபியே சொல்லுங்க, என்னுடைய நேர்ச்சைகள் வணக்கங்கள், ومحياي என்னுடைய வாழ்வு, ومماتي என்னுடைய மரணம், لله رب العالمين அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்கே உரியது என்று நபியே சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றானே. மரணம் அல்லாஹ்வுக்குரியது, என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கானதாக அமையட்டும் என்ற அந்த கொள்கையே ஹுபைப் ரலி அல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. அதனால் சொல்கிறார், நான் எங்கே மரணித்தாலும் என்ன, இதைதானே நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹு தஆலா நாடினால் என்னுடைய உடலில் இருந்து வெட்டப்படுகின்ற ஒவ்வொரு துண்டுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். கூறு போற நினைக்கிறீங்களா? போடுங்கடா கூறு. என்ன அருக்குலாமின் வெற்ற மாதிரி தான் வெட்ட நினைக்கிறீங்களா? வெட்டுங்க, வெட்டி தள்ளுங்க. அல்லாஹ் நினைத்தால் வெட்டப்படுகின்ற ஒவ்வொரு துண்டுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நான் ஒரு இதர் கவிதை நடையில் அவர் பாடுகிறார், மரண தருவாயில கவிதை, தொழுகையும் கவிதை. இறைவனை நினைத்து கவிதை, இறைவனை நினைத்து தொழுகை. என்ன ஒரு ஆச்சரியம்! அப்படி இருந்து அவர் வந்து சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்கண்டா, உடனே வந்து அம்பு ஏஞ்சி அவரை அடிச்சு அப்படியே கொலை செய்யறாங்க. அவரும் சஹீதாக்கப்படுகிறார். மௌத்து. இந்த நிலையில ஹுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வாழ்க்கை வரலாறு அந்த இடத்துல முடியுது. ஆனா அற்புதம் என்ன தெரியுமா, நாங்கள் இஸ்லாத்துக்காக பணிபுரியும் பொழுது, இஸ்லாத்துக்காக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அந்த இஸ்லாம் ஒருபோதும் மரணிக்காது என்பது நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மரணித்தாலும் இஸ்லாம் உயிர் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாத்தை உயிர் வாழச் செய்வான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, உபைப் பலி அல்லாஹ் அவர்களுடைய இந்த மரணத்தை கண்களால் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அப்போது காஃபிராக இருந்தார். அவர் இறை மறுப்பாளர்களுடைய இந்த செயல்களை பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன அநியாயம்டா பண்றீங்க, என்ன அக்கிரமண்டா பண்றீங்க, என்ன ஒரு ஒரு அராஜகம் இது! அந்த இடத்துல பார்த்தா என்ன மனுஷன்டா இவன், மௌத்தா போற நேரத்திலையும் கவலைப்படாமல் இறைவனை வணங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறானே, மரண தருவாயில் இருந்து கொண்டும் இறை வணக்கத்தில் மூழ்கிறானே, ஒரு அச்சத்தால் அவருடைய கண்களை தெரியவில்லையே என்பதை பார்த்து சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனசுக்குள்ளே அப்படியே குழம்புகிறார். என்னமோ தப்பு பண்றோம், என்னமோ தவறு செய்கிறோம், திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் உடனடியாக, நீங்களாச்சும் பழைய மார்க்கமாச்சு போகடா, போறதுக்கு என்று இந்த காஃபிர்களை விட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கிறார். கலிமாவை சொல்கிறார், இஸ்லாத்திற்கு வருகிறார். சுப்ஹானல்லாஹ். ஹுபைபுடைய மரணம் வீணா போச்சா? ஹுபைபுடைய மரணம் ஒன்றுக்கும் இல்லாத ஒரு மரணமாச்சா? அதுதான் மௌத்தா போனாலும் வீரனாக மரணிக்க வேண்டும், கோழையாக மரணிக்க கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிற ஆக்கள் சொல்லிக் கொள்றேன், நம்ம ஸ்மூத்தா தான் போறோம், ஜனநாயக வழியில தான் போறோம், நம்ம கிட்ட இருந்த ஒரு அடிப்படைவாதமும் இல்ல, மனித நேயத்தோட தான் வாழ்றோம். ஆனா நாங்க சொல்ற கொள்கை ஒரு தனித்துவமான கொள்கை, இது ஒரு புரட்சிகரமான கொள்கை. இந்த கொள்கையில நாங்கள் வாழும் போது அசத்தியத்திலிருந்து நாங்கள் விலகி இருப்போம்.
அநியாயத்திலிருந்து விலகி இருப்போம், நாசகரமான காரியங்களிலிருந்து விலகி இருப்போம், அசத்தியத்தையும் வரம்பு மீறுதலையும் பாபத்தையும் அநியாயத்தையும் நாங்கள் எதிர்த்து பேசுவோம். யாரையும் கொலை செய்ய மாட்டோம், அப்பாவிகள் யார் மீதும் கை வைக்க கூடாது இஸ்லாத்தில். ஆனா நாங்களே தனித்துவமா இப்படி வாழும்போது நம்ம இலக்கு நம்மளே இலக்கு வைப்போம். இந்த கூட்டம் ஒரு ஜாதியா போகுதே, இவங்க இப்படியே போனா ஒரு சிந்தனை ரீதியான புரட்சி ஏற்பட்டு விடுமே, பாத்தில்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிடுமே, சத்தியம் மேலோங்கி விடுமே என்று சொல்லி ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்மளை ரவுண்ட் அப் பண்ணவும் கூடும். கூடினா என்ன செய்யக்கூடாது? ஐயோ ஐயோ மாத்தையா தன்னத்துவ இப்படி மண்டிட்டு கூடாது. அந்த டைம்ல என்ன ஞாபகம் வரணும்? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகத்துக்கு வரணும். எனக்கு ஒரு பெர்மிஷன் தருவீங்களா? எனக்கு அவசரமானது, ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வரேன். ஏன் தெரியுமா? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அந்த ரெண்டு ரக்கா தொழுதாங்களே, இது பிறகு முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக மாறியது. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த மாதிரி நெருக்கடியான நிலைகளில் இரண்டு ரக்கா தொழுவதை ஒரு முன்மாதிரியாக, இதோ நஃபிலான தொழுதானே, விரும்பினா தொழலாம் விரும்பினா தொழலாம் இருக்கலாம், இதை முன்மாதிரியாக கொண்டு வந்தவர் ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். நம்மளுக்கு இதுல முன்மாதிரி இருக்குது, கட்டாயம் இல்ல, சுன்னத் இல்ல, விரும்பினா கேட்கலாம், விரும்பினா இதை தொழலாம். கடைசி தொழுகையோட சலாமத்தை அல்லாஹ் சந்திக்கணும்னு நினைச்சா ரெண்டு ரக்கா பெர்மிஷன் தாங்க தொழுறதுக்கு கேட்கலாம், உங்களை ரவுண்ட் அப் பண்ணினாலும் கேட்டுங்க. ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ், மிச்ச நேரம் எல்லாம் எடுக்க மாட்டோம். இனி கோலன்னு நினைச்சதாதே, டூ மினிட் ஃபைவ் மினிட்ஸ் தான், ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வர்றேன், வேண்டி ஒன்றை பண்ணிக்கோ. பயந்து நட்டுங்கி தொட்டை நட்டுங்கிகளாக ஈர கொலையெல்லாம் வாய்க்கு வர்ற அளவுக்கு பயத்துல உச்சத்துக்கு போய் உச்சா போற அளவுல இருந்துடக்கூடாது. நிக்கணும் கட்சா, நிக்கணும் தில்லோட, அதான் ஏகத்துவத்தின் வெளிப்பாடு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அதே ஏகத்துவத்தின் வெளிப்பாடு ஏகத்துவவாதிகளிடமும் வெளிப்பட வேண்டும். நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது இருந்தார்கள். அப்ப இவருடைய இந்த செய்தியை பார்த்து இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க, இன்னொரு ஆச்சரியம் என்று பாருங்க. இப்ப காபிர்களுக்கெல்லாம் மெசேஜ் போகுது, மக்கால ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து சுற்றி வளைச்சி அவளை கொலை செஞ்சிட்டாங்க. அந்த கொலை செஞ்ச இடத்துல உடனே போய் அவருடைய உடம்புல ஒரு பகுதியை எடுத்து மக்காவுக்கு வாங்கன்னு ஒரு மெசேஜ் போகுது. உடம்புல ஒரு பகுதியை எடுத்து வாங்க, அப்ப ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு அதுல ஒரு பகுதியை எடுத்து கொடுறதுக்காக காபிர்கள் ஒரு குழு வராங்க. ஆனா உடம்ப வந்து அவங்களுக்கு தொட முடியல. ஏனென்றால் ஹதீஸிலே ரிவாயத் செய்யப்படுகிறது, அந்த நேரத்தில் அல்லாஹ் தேனீக்களை அனுப்பி ஹாசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடல் முழுவதும் தேனீக்களால் அப்படியே சுற்றி வளைக்க வைக்கிறான். காபிர்களுக்கு கையை போட கூட முடியல, தேன் பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த உடம்பு அப்படியே சுத்தி வளைக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல ஒரு சயின்ஸ் இருக்குது, பழைய மம்மிக்கல்ல உடல்களை பாதுகாப்பதற்காக மம்மிக்கலுக்குள்ள தேன் பானிய போட்டு வச்சிருக்கிறான் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மம்மிக்கலுக்குள்ள மருந்து கட்டு மட்டும் இல்லைங்க, தேன் இருக்குதே சுத்தமான தேன், அது வந்து லோக்கல் தேனா, தண்ணி கலந்த தேனா இருந்தா பாதுகாக்காது, அது சுத்தமான தேனா இருந்தா அந்த தேனையும் போட்டு மம்மிக்கல்ல வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, மருந்து கட்டி வச்சதுனால உடல் வந்து சேதப்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. சரியா அனுப்புறானா, உடலை சேதப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் தேன் பூச்சிகளை கொட்ட வைக்கிறானா, அந்த வெச்சி தேனீக்கள் தேனை அங்கே வரவழைத்து அப்படியே உடம்ப ஒரு லேயராக தேனால் ஒரு லேயர் உருவாக்கி மேலான பூச்சிக்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காபிர்கள் வந்து கையங்கையும் போட பயந்துருவாங்க, கொட்டிரும் நம்ம செத்துருவோம் என்று. அல்லாஹு தஆலா அந்த ஒரு நிலையில ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்துன்னு ஒரு துஆ கேட்டாரு. இறைவா, இறை தூதருக்கு நம்முடைய நெருக்கடியான நிலையை நீ அறிவித்து விடு என்று துஆ கேட்டார்கள். அந்த துஆல அல்லாஹு தஆலா ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உடல் சேதமடையாமல் பாதுகாப்பதற்கு இப்படி நினைத்து இருக்கலாம். விஷயம் இப்படி இருக்க, அவர் யாரு, அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த மரண செய்தியை பார்த்து இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பிறகு இஸ்லாத்துக்காக நிறைய தியாகம் செய்கிறார், போர் களங்களில் பங்கு பெறுகிறார்,
خيبر போன்ற போர்களிலெல்லாம் முன்னுரமாக ஈடுபட்ட ஒரு போர் வீரராக தன்னுடைய இனத்துக்கு எதிராகவே இஸ்லாத்துக்காக போர் செய்யக்கூடியவராக மாறிவிட்டார் ஒரு மாவீரர் வீரத்துடன் மரணித்து இன்னொரு மாவீரரை உருவாக்கியுள்ளார் அவரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் லாண்ட ஆட்சி காலத்தில் இருக்கிறார் உமர் இப்னு கத்தாப் லாண்ட ஆட்சி காலத்தில் இருக்கிறார் இருந்து கடைசில அவருக்கு ஒரு ஆட்சி பதவி கிடைக்குது ஈராக்ல கூஃபாவுக்கு இணையாக இருக்கிற ஹிம்ஸ் என்ற ஒரு பகுதியில் ஆட்சியாளராக சாபித் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார் ஒரு ஆளுநர் அப்படி நியமிக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு தெரியுமே யாரு நிர்வாகம் செஞ்சாலும் மக்கள்ல நாலு பேர் நாலு விதமா பேசிக்கொண்டுதான் இருப்பான் இவருக்கு ஒரு நாலு குற்றச்சாட்டு என்ன நாலு குற்றச்சாட்டு பாருங்க இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக மதீனால இருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபா வரைக்கும் வர்றாங்க வந்து விசாரிக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு இவர் வந்து அலுவலுக்கு வாரது மார்னிங் வந்து டியூட்டி பண்ண வாரது சூரியன் உச்சிக்கு வந்த குறவுதான் முதல் குற்றச்சாட்டு சாபித்து அதாவது இந்த நபித்தோழர் எப்ப வந்து வேலை செய்ய வருவாராம் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைய சூரியன் உச்சிக்கு வந்த போறதா ஆபீஸுக்கு வர்றாரு ஆபீஸ் அந்த காலத்துல வச்ச குற்றச்சாட்டு அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் யார சரி ஆளுநரா போட்டா சாதாரண ஒரு ஆளை போட மாட்டாங்க அவங்க திறமையான நிர்வாகி உமர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு என்ன மனசுல நினைக்கிறாங்கடா நாம போட்ட ஆளுநர் தவறான குற்றச்சாட்டுகள் வராம இருந்திருக்கணும் தவறான தேர்வா நம்முடைய தேர்வு ஆகிடக்கூடாது என்று இறைவன் கிட்ட துவா கேட்டுக்கொண்டே விசாரணை நடத்துறாங்க என்ன குற்றச்சாட்டு வைங்க அலுவலுக்கு உச்சிக்கு தான் உச்சிக்கு சூரியன் வந்த போறதா இந்த ஆளு வருவாரு அப்படியா என்ன சயீதே சொல்லுங்க உன்னோட விளக்கம் என்ன சயீத் இப்னு ஆமிர் கிட்ட கேக்குறாங்க அவர் சொல்கிறார் அல்லாஹ் மீது ஆணையாக இதை வெளியே சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது ஆனா சொல்லி ஆகணும் இப்ப சொல்ல வேண்டிய கடமையாயிச்சு என்ன காரணம் என்றா என் குடும்பத்தில் எனக்கு ஒத்தாசகி யாருமே இல்லை நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் யாருமே இல்லை அப்ப நான் தான் என்ன செய்வேன் காலையில எழுந்த நேரத்தில் எழுந்து ரொட்டிக்கு மாவு பிசைகிறது நான் தான் ஆளுநர் கவர்னரை பத்தி பேசுறோம் நாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கவர்னருடைய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் மனைவிக்காக ரொட்டி சுடுவதற்கு மாவு பிசைவது நான் தான் மாவு உப்பி வரும் வரை காத்திருந்து பிறகு அதை சமைத்து ரொட்டிக்களை சுட்டு வச்சிட்டு வருவேன் கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்து வரும்போது எனக்கு லேட் ஆகும் நம்ம கணவன்மார்கள் என்ன நினைக்கிறான் கிச்சன் பக்கத்துக்கு போயிடவே கூடாது தேங்காய் வாழ்க்கை திரும்பிடவே கூடாது தேங்காய் திரும்பினோம் பாவாடை கட்டுற நிலைமை என்ற மாதிரி ஒரு யோசனை ஆளுநர்கள் மாவீரர்கள் எல்லாம் மாவு பசங்க கொடுத்திருக்கிறாங்க மனைவிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ரெண்டாவது குற்றச்சாட்டு இவர் எங்களை இரவுல சந்திக்கிறதே இல்லை இஷாக்கு போற ஒரு டைம் வச்சாவது சந்திக்கணுமா இல்லையா சந்திக்கிறதே இல்லை அதுக்கு பதில கேட்டோன்னு இதையும் சொல்லணுமா பரவாயில்ல சொல்றேன் நான் பகல் நேரத்துல காலையில வீட்டுக்கு உதவி செய்வேன் பகல்ல மக்களுக்கு சேவை செய்யறேன் ராத்திரி போனாதான் நான் நிம்மதியா என்ற இறைவனுக்கு வணக்கம் செலுத்துற எல்லா பணிகளையும் செய்வேன் நான் இரவு தொழுக தொழுவேன் அதுக்கென்று நான் தனியா ராத்திரி நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறேன் அதனால நான் மக்களை சந்திக்க வரல ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு இவர் மாசத்துக்கு ஒரு நாள் இவரை பார்க்கவே முடியாது வளமே இரு அதாவது இவர் வாரதே மாசத்துக்கு ஒருக்காதான் என்று சொன்னா கூட பரவாயில்ல அவங்க என்ன சொல்றாங்கடா இவர் மாதத்தில் ஒரு நாள் எஸ்கே பாதுகாணம் எங்க போறாரோ தெரியாது எப்படி எல்லாம் நோட் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க இவர்கிட்ட கேக்குறாங்க என்னப்பா இது மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க உங்களை பார்க்கவே முடியாதா மத்த 29 நாள் 28 நாள் இருப்பீங்க அந்த 29 நாள் உங்களை காணலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் அதுவும் சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்குது என்னாலும் சொல்லி ஆகணும் எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கழுவி கிழுவி துப்புரவாக்கி எடுக்கிறது நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஏன்டா அடிக்கடி கழுவுறதுக்கு முடியாது மாத்துறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் இல்ல இருக்கிற ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய வச்சு போட்டுக்கொள்ளணுமா இல்லையா அப்ப நான் வீட்டுக்கு வெளியே வர முடியுமா வீட்டுக்குள்ளே இருந்தா தான் இந்த வேலையை பண்ணலாம் அதுக்காகத்தான் நான் வீட்டுக்குள்ளே இருந்து இந்த வேலைகளை செய்யறேன் அந்த நாள் வெளியே வர மாட்டேன் என்றார்
எவ்வளவு ஒரு ஒரு பணிவான வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை என்று பாருங்கள். நாலாவது குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு? இவரோட பேசிக்கொண்டிருந்த உமர் எல்லாம் கேக்குறான், என்ன குற்றச்சாட்டப்பா அடுத்ததே சொல்லு. இவரோட பேசிக்கொண்டிருந்தா திடீரென்று அப்படி மயங்கி விழுந்துருவாரு, பேசிக்கொண்டிருந்தா திடீரென்று மயங்கி விழுந்துருவாரு, மயங்கி விழுந்துருவாரா? அதுவே என்று கேட்டா அவர் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய வாழ்நாளில் நான் காணக்கூடாத ஒரு கோர காட்சியை, அகோர காட்சியை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீர மரணத்தை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். நான் சில வேளை சகஜமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சி என்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. அந்த நேரத்தில் அப்படியே நான் மதிமயங்கி மூர்ச்சை இழந்து கீழே விழுந்து விடுகிறேன். அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு என்னுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். டேர்னிங் பாயிண்ட் வந்து பாருங்க, அவருடைய லைஃப் முழுக்க அது தாக்கம் செலுத்தி இருக்குது. இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரலாறு. எதுக்கு இந்த சாகு இவரை பத்தி சயீத் இப்னு ஆமிரை பத்தி நான் பேசுறேன்னு நினைச்சீங்களா? இதுதான் காரணம், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மரணம். அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் அவருடைய மரணத்தை விட்டு அவரை காப்பதற்கு முடியாத, பாதுகாப்பதற்கு முடியாத ஒரு கோழையாக நான் இருந்தேன். என்னுடைய சமூகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு சக்தி இருக்கவில்லை. என்ன அளவுக்கு அநியாயம் செய்தார்கள், அவரை துன்புறுத்தினார்கள், அவரை அடித்தார்கள், அவரை மரத்திலே கட்டி வைத்து இரண்டாக பிளப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். ரத்தம் பீறிட்டுக் கொண்டு இருந்த நேரத்தில் காஃபிர்களில் ஒரு தலைவன் கேட்டான், ஹுபைபே, இந்த காட்சியில் இந்த நேரத்தில் முகம்மது இங்கே இருந்தால் நன்றாயிருக்குமா? உன்னுடைய கண்களால் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறாயா என்று ஏளனமாக கேட்டார். அந்த நேரத்தில் அந்த மாவீரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முகம்மது அவர்கள் இந்த சபையில் இருந்தால் அவருடைய காலில் ஒரு முள்ளு கூட குத்துவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்றார். என்ன நினைக்கிறாய், முகமது வந்து நீங்க துன்புறுத்தினா இந்த ஹுபைபும் ஹுபைபுடைய குடும்பமும் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடந்து விடுவோம் என்று நினைத்து விட்டாயா? எங்களுடைய உயிரை துச்சமாக வைத்து முகமதுடைய உயிரை நாங்கள் பாதுகாப்போம் என்று காஃபிருக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அம்புகள் ஏயப்பட்டவர் உடனடியாக சைதாக்கப்பட்டார். அந்த கொடூர காட்சியை என்னுடைய கண்களால் பார்த்தேன். இன்று வரைக்கும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது. சில வேளை நான் மூர்ச்சை இழந்து விழுகிறேன் அந்த மாவீரனுடைய அந்த தியாகத்தை நினைத்து. உமர் அலி அல்லாம் அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் நியமித்த கவர்னர் ஆளுநர் எந்த குறையும் இல்லாமல் ஆட்சியை சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று குறை சொன்னவங்களை கண்டிச்சுட்டு உமர் அலி அல்லாம் போறாங்க. இந்த வாழ்றா எப்படி வாழணும், இப்படி வாழணும், வாழ்றா இப்படி வாழணும். ஒருவருடைய மரணத்தின் மூலமாக, அதாவது எங்களை நீங்கள் புதைக்கவில்லை, எங்களை நீங்கள் விதைக்கிறீர்கள் என்று வீரவசனம் பேசுவாங்க. மாவீரர்களை விதைத்த மரணம் என்பதை நிலைநிறுத்திய ஒரு வரலாறாக இஸ்லாமிய வரலாற்றில் ஹுபைப் இப்னு அத்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரி நபி தோழர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகும். அல்லதி வல்லதீன தபஉம் பிஹ்ஸான், அந்த நபி தோழர்களை இஹ்சான் நல்ல விஷயத்திலே யார் பின்தொடர்ந்தார்களோ அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொறுந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொறுந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விதத்தில் இந்த மாதிரி இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த நபி தோழர்களுடைய இந்த நெகிழ் ஊட்டும் நிகழ்வுகளை நாங்கள் மனதில் ஆழமாக நிறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.